கைதி நான் நடிக்கலை கைதி ஒன்றில் நான் இல்லை நான் செத்துட்டேன் ஸோ மேபி லோகேஷ் லோகேஷ்கிட்ட ஃபேண்டஸி எலிமெண்ட் எழுதுனா உண்டு ஃபேண்டசியில் தான் சந்தனம் வர முடியும்னு நினைக்கிறேன் சந்தானம் இல்லை அது சந்தனம் சந்தனம் ஐ டோன்ட் நோ பட் ஐ வில் நாட் டூ எனி மோல் வில்லன்ஸ் ஐ ஸ்டாப் டூயிங் இட் வில்லனை ரொம்ப சூஸியாக பண்ணேன் சார் நான் ஓகே அப்புறம் நான் நிறைய ஹீரோக்கள் படம் பண்ணுறதுனால நான் வில்லன் ஆகும்போது அவர்ஷன் ஆகக்கூடாதுன்னு நினச்சேன் சார் ஸோ வில்லனாக இருக்கும்போது கூட என்ன சில சமயம் எனக்கு கேள்வி வரும் ஏன் வில்லன் எல்லா படத்துலையும் கோபமாகவே இருக்கிறான்னு அவன் லைஃப் என்ஜாய் பண்ணவே மாட்டானா அவன் லைஃப்பில் ஜோக் இருக்காதா காமெடி இருக்காதா எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருந்தது அவனுக்கு டைமிங் சென்ஸ் இருக்காதா அப்படின்னு அப்படின்னு எனக்கு இருந்தது அதனால் நான் அதை என்டர்டெயின் பண்ணவும் ட்ரை பண்ணேன் அதனால தான் நான் நீங்கள் பவானி பார்க்கும்போதும் சரி ரேட்டையாக இருந்தாலும் சரி சந்தனமாக இருந்தாலும் சரி ஐ ட்ரை டு என்டர்டெயின் அதில் ஜவானாக இருந்தாலும் சரி என்டர்டெயின் பண்ண ட்ரை பண்ணிட்டுருந்தேன் ஏன்னா என்னை பார்த்து அவர்ஷன் ஆகிடக்கூடாது ஆனால் என்னை வச்சு ஹீரோ பண்ணுற ப்ரொடியூசரோட ஃபில்ம்ஸுக்கு வந்து பாதிப்பு வரும் ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணேன் அப்புறம் ரெண்டாவது வந்து சார் ஒரே மாதிரி போயிட்டுருக்கு லைஃபு கொஞ்சம் நம்மளால் எதாவது முடியுனா நம்மளை நம்மளே என்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு எதாவது ஒன்று ட்ரை பண்ணுறதா சார் அது 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 என்ன ஃபார்மில் சொல்கிறது எனக்கு தெரியல பட் ஆனால் அது ஒரு இப்போ நான் பயந்துக்கிட்டே எப்படி சார் இருக்கிறது லைஃப் போயிட போகுது விட்டால் அவ்வளோதான் அப்படின்னு பயந்துகிட்டே வாழ்கிறதான்னு இருக்குது அதை விட வாழ்ந்தான் அப்படின்னு இருக்கிறது பெட்ரு ஓகே ஒருத்தர் வந்தான் ஓகே அவன் இப்படி ஆனால் இந்த மரத்துக்கு தவனா அந்த பள்ளத்தில் குதிச்சான் அந்த மேட்டில் ஓடினான்னு எதை ஒன்று சொல்கிறாங்கல்ல அது அப்படி மாதிரி வாழ்ந்தேன்னு ஒரு அட்லீஸ்ட் ஐ ட்ரை டு மேக் மை செல்ஃப் ஹாப்பி தட்ஸ் தட்ஸ் வால் பெரிய ரீசன் ஒன்றுமே இல்லை சார் ஐ ஆம் ஜஸ்ட் சர்ச்சிங் ஃபார் இட் ஐ ஜஸ்ட் விஷ் ஃபார் இட் நான் அதை செய்யணும்னு ஆசைப்பட்டேன் அதை செய்ன் செய்யும்போது சின்ன வயசுலேருந்து வில்லனாக பார்க்குறோமே ஏன் கோமமாகவே சுற்றுறானுங்க அப்படியே இருக்கு அதனால் அதை எனக்கு இன்னும் வந்து என் படங்களில் வந்து வில்லனுக்கு இன்னும் லவ் சாங்லாம் வச்சா நல்லா இருந்திருக்குமே கூட யோசிச்சிருக்கேன் நான் பேரில் அவர் ஒரு பக்கம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு நான் ஒரு பக்கம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் இதில் என்ன இருக்குது ரெண்டு பேர் வில்லனுங்கிறது என்ன சார் நான் ஒரு விஷயத்தை நம்புகிறேன் அதை நான் சொல்கிற வில்லன் ஐம் நாட் சேமிங் டிட்ரி பேட் சந்தன மாதிரி ஒரு ஆளையோ பவானி மாதிரி ஒரு ஆளையோ நான் சொல்லலை ஜெனலாக நான் ஒரு கருத்தை நம்புகிறேன் நீங்கள் அது ஒரு கருத்தை பிடிக்கல ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ஆர்குமெண்ட்டில் ஏதோ சண்டையில் நீங்கள் எனக்கு வில்லனாவும் நான் உங்களுக்கு மாறி போயிடுறேன் அந்த மாதிரி கதைகளும் வரலான்னு சில சமயம் தோணும் எனக்கு